இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாடு முழுவதும் கனத்த மழை, புயல் காற்று அபாயம், வானிலை மையம் எச்சரிக்கை. இன்று தொடங்கி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்வதுடன் புயல் காற்று வீசும் அபாயம் இருப்பதாக மலேசிய வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் அளவு வீசப்பட உள்ளதாகவும் கடலின் அலை 3.5 மீட்டர் தூரம் எழும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் தங்களின் பாதுகாப்பையும் குடும்பத்தாரின் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுமாறு அது கேட்டுக்கொண்டது. ஆங்காங்கு மரங்கள் விழும் அபாயம் இருப்பதினால் சாலையில் பயணிப்பவர்கள் தங்களின் பயணத்தை சரியான முறையில் திட்டமிட்டுக் கொள்ளுமாறு வானிலை மையம் வலியுறுத்தியுள்ளது. நாளை கெடா மாநிலத்தில் நடைபெறவுள்ள மடானி மலேசிய ஹரிராயா திறந்த இல்ல உபசரிப்பு விழாவில் கெடா சுல்தான் சலேஹுடின் சுல்தான் பட்லிஷா கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் என்று தொலைத்தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்தார். கெடா அலோஸ்தாரில் நாளை காலை 10 மணி தொடங்கி மாலை 2 மணி வரை நடைபெறவுள்ள இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் கெடா சுல்தானோடு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் கலந்து கொண்டு கெடா மக்களோடு இணைந்து ஹரிராயா பெருநாளை கொண்டாட உள்ளார் என்பதால் பொதுமக்கள் இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நேற்று இரவு மின்சாரம் தாக்கப்பட்டு 30 வயது ஆடவர் பலியாகியுள்ளார். பாட்கிளாங் பகுதியில் அமைந்திருக்கும் லகுனா பாக்கின் வெளியேறும் வாயிலில் உள்ள ஒரு துளையில் மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த ஆடவர் அதில் விழுந்து கிடந்தார் என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்குழுவின் இயக்குநர் மார்னி மாமாட் தெரிவித்தார். மாலை 4 மணியளவில் தீயணைப்பு நிலையத்திற்கு இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததாகவும் சம்பவம் நடந்த இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்ததாகவும் அவர் கூறினார். மின்சாரத்தால் தாக்கப்பட்ட ஆடவரை துளையிலிருந்து மீட்பதற்கு முன்பு மின்சார வாரியத்தின் உதவியுடன் மின்சார தொடர்புகள் நிறுத்தப்பட்டு இரவு 11:30 மணியளவில் அந்த ஆடவரின் உடல் மீட்கப்பட்டது என்று மார்னி மாமாட் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திலேயே பலியான அந்த 30 வயது ஆடவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வருகின்ற ஜூன் மாதம் நிலவவிருக்கும் எல்நீனோ வறட்சி பருவத்தை எதிர்கொள்வதற்கு போதுமான நீர் அளவு இருப்பதாக பெர்லிஸ் மாநில நீர் வாரியம் தெரிவித்துள்ளதாக பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது சுக்ரி ரம்லி கூறினார். எல்நீனோ எனும் வறட்சி பருவத்தை எதிர்கொள்ள பெர்லிஸ் மாநிலம் தயாராகிவிட்டதாகவும் அதற்கான பாதுகாப்பு அம்சங்களை மாநில அரசு செய்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்பொழுது பெய்து வரும் மழையினால் தீமா தாசோ நீர் தேங்கி நிரம்பி வருவதாக அவர் மேலும் கூறினார். பரிசா நேஷனல் கூட்டணியின் புதிய தேசிய பொருளாளராக அம்னோ கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கனியை அக்கூட்டணி நியமனம் செய்துள்ளது என்று பரிசான் கூட்டணியின் தேசிய செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்துள்ளார். மேலும் அக்கூட்டணி அம்னோவின் செயல் இளைஞர் இயக்க தலைவரான டாக்டர் முகமது அக்மால் சாலேவையும் அம்னோவின் பெண் செயல் இயக்க தலைவரான டத்தோ நூருல் அமால் முகமது ஃபவுசியையும் பரிசான் நேஷனல் கூட்டணியின் முக்கிய பொறுப்பில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கெடா அலோஸ்தாரில் வீசிய பலத்த புயல் காற்றினால் 13 வீடுகள் சேதாரத்திற்கு உள்ளாகி உள்ளன என்று அலோஸ்தார் வட்டாரத்தின் பொது பாதுகாப்பு படையின் அதிகாரி கேப்டன் அப்துல் ஹாலிக் ரஃபிக் மொக்தார் தெரிவித்தார். தமான்னூரி ஜலாண்டத்தோ கும்பார் மற்றும் கம்போங்பாரு பகுதி மக்கள் 6வது நாள் ஹரிராயா பெருநாளை கொண்டாடிக் கொண்டிருந்த சமயத்தில் இது நடந்ததாக அவர் கூறினார். வீசிய பலத்த புயல் காற்றினால் சாலையில் மரங்கள் ஆங்காங்கு விழுந்து கிடந்ததால் அலோஸ்தார் டோல் சாவடி வரை சாலை நெரிசல் நேற்று ஏற்பட்டதாக அப்துல் ஹாலிக் ரஃபிக் மொக்தார் கூறினார். மலேசியாவில் ஆங்காங்கு புயல் காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.